பாட்டம் பாட்டி நட்டமரா பரம்பரையா வந்த மரம் த நட்ட மரம் வேரோட சாஞ்சு கிடக்குதே ஐயோ எங்க விவசாயம் பாழா போச்சுதே அங்கங்கே குடிசைகள் நொறுங்கி கிடந்ததை எடுத்திருக்கணும் மரங்கள் சாலைகளை விழுந்ததை எடுத்திருக்கணும் உணவுக்கு சரியான ஏற்பாடு இல்லை இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த உடனே உடனே வந்து பிஸ்கட் என்ன பிரெட் என்ன சாப்பாடு என்ன ஹெலிகாப்டரில் மூட்டை மட்டையாக இறக்கிறது என்ன ஹெலிகாப்டரில் போய் எல்லோரையும் காப்பாற்றினது என்ன ஏன் அந்த மாதிரி அங்கே போயிருக்க வேண்டியதானே நான் கேட்குறேன் ஏன் போகாதா ஹெலிகாப்டர் பறக்காதா ஆளுங்கட்சிக்காரனே ஆளு எம்எல்ஏ அடுக்கா ஏன் எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறேன் ஏன் கேப்பான் ஏன்னா வந்து ஓட்டு போட்டுருந்தான் இதெல்லாம் ஜாதி மதம் எல்லாம் பார்க்க வேண்டிய நேரமாக இதை நான் கேட்குறேன் இப்போ என் மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு என்னால் நானெல்லாம் சாப்பிட முடியாது நான் நான் இப்பயும் அழுதுட்டு தான் இருக்கேன் நான் நினைக்கிறேன் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் வருது இந்த ஒற்றுமை இருந்தாலும் நமக்கு எந்த துயரம் வந்தால் கூட நம்மளே சமாளிச்சிடும் வணக்கம் பாட்டம் பாட்டி நாட்டமாரா பரம்பரையா வந்த அப்பா தரட்ட மரம் ஆதரவானின்ன மரம் நாம் பார்த்து வச்ச மரம் நல்லபடி காச்ச மரம் புள்ள கூட்டி படிப்புக்கு பூத்த மரம் மரம் வேரோட சாஞ்சு கிடக்குதே ஐயோ எங்க വിവസായം പാഴാ പോടിച്ച പുയലിൽ ഊരേ അഴിഞ്ചിടിച്ച് ഒരു അടിച്ച പുയലിൽ ഊരേ അഴിഞ്ചിടിച്ചേ കുറവീട് ഓട്ടു വീട് കുറവീട് ഓട്ടു വീട് காணாமல் போயிடுச்சே கூற வீடு ஓட்டு வீடு குடும்பம் காத்த ஆடுமாடு எல்லாமும் அழிஞ்சு போச்சுதே ஐயோ இந்த ஏழ வாழ்க்கை சோகமாச்சுதே ஒவ்வொருத்தரும் அவங்க பாடுற மாதிரி நான் நினச்சேங்க ஒரு குடும்பத் தலைவன் எப்படி இந்த பிள்ளைக்குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இனிமேல் கா நான் வந்து பழைக்க போகிறேன் அப்படின்னு அவன் என்ன ஃபீல் பண்ணுறானோ அந்த ஃபீலிங்கில் தான் அந்த பாட்டை நான் பாடினேன் இது நான் பாடினதில்லை அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் இந்த புயலால் பாதிக்கப்பட்டு எப்படி கண்ணீர் விட்டு அழுகிறானோ அதனுடைய பிரதிபலி தான் என்ன மட்டுமாங்க பாதிச்சுது எல்லோரையும் பாய்ச்சிதுங்க அது புயலாது அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு நாலு மாவட்டத்துக்கு நாலு மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளை அது ஏழை விவசாயிகளை நிரந்தரமே அழையாகிட்டு போயிடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புயலே இந்த கஜா புயல்கிட்ட சொல்கிறேன் என் புயலே நாசமாக போகிற புயலே மறுபடியும் வா வந்து எங்களை மொத்தமாக கொண்டு போயிட்டு போய்டு போயிட்டேன்னா நாங்கள் யார்கிட்டயும் கையாந்தோண்டா பாருங்க குறிப்பாக அரசாங்கத்துக்கிட்ட கையாந்தோண்டா பாருங்க அதாவது கஜா புயல் வந்த உடனே யார் முதல்ல அதுக்கு இப்போ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கணும் மீடியாக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்குது நல்ல க கதைகள்லாம் கொடுக்குது அது அவங்க அது அப்படித்தான் மீடியா அப்போது அரசு என்ன செஞ்சுருக்கணும் கஜா புயல் வந்து ரொம்ப சேதம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை விட்டுருக்கணும் உடனே இது வந்து பேரிடராக அறிவிக்கப் போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை விட்டுருக்கணும் அப்போ மீடியாக்கள்லாம் உஷாராயிருக்கும் இருக்கோம் உடனே ஓடிருக்கும் இன்னொன்று அந்த அந்த மீடியாக்கள் அங்கே போய் உள்ளே போகிறதுக்கு முடியலை இன்னொரு சூழ்நிலை சென்னைனால் பக்கத்தில் இருக்குது எப்படியாவது போய் நிறைய நிறையா ஷூட் பண்ணிக்கலாம் உடனே போய் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அங்கே வந்து நோ நெட்ஒர்க் நோ கரண்ட் அதாவது சாலை வழியாக போக முடியாது இவ்வளோ இருக்குது இவ்வளோதுனால மீடியாவை குறை சொல்லவே முடியாது மீடியாக்கள் வந்து இந்த செய்தியை நம்ம போடக்கூடாது அப்படின்னு எந்த மீடியாவும் நினைக்கல மீடியாக்கள் என்ன நினச்சாங்கன்னா அரசாங்கமே கம்முன்னு இருக்குது அப்போ ஒன்றும் இல்லை போல் அப்படியே மீடியாக்கள் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பெயர் வரப்போது முன்னாடியே சொல்லிட்டாங்க அறிவிப்பு சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் நீங்கள் தங்க வச்சிங்கள்ல அப்போ தங்க வைக்கிறவங்களுக்கு வேண்டிய உணவை நீங்கள் வச்சுருக்கணுமா இல்லையா அந்த உணவு பற்றாக்குறை இருந்ததுக்கு முகாமுக்களில் தங்க வச்சதுனால ஓரளவு உயிர் சேதம் குறைஞ்சிருக்கு அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த உயிர் இருக்கிற உயிர்களுக்கு உணவுக்கு சரியான ஏற்பாடு இல்லை ஒன்று இன்னொன்று அடுத்த நாள் காலையிலேயே எந்த எந்த வகையில் எந்த ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஹெலிகாப்டர் ரெண்டு ஹெலிகாப்டர் அனுப்பியிருக்கணும் அணியாப்ட்டு நல்ல சக்தி வாய்ந்த கேமராவை கொண்டு எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு சேதம் பார்க்கணும் ஆடுகள் மாடுகள் செத்து கடந்த எடுத்துருக்கணும் மீனவர்களுடைய போட்டு கவுந்து கடந்த எடுத்திருக்கணும் வலைகள்லாம் சித்தாப்பட்டமானதை எடுத்துக்கணும் அங்கங்கே குடிசைகள் நொறுங்கி கிடந்ததை எடுத்துருக்கணும் மரங்கள் சாலைகளை விழுந்ததை எடுத்துருக்கணும் தோப்பு வயல்கள் எல்லாம் அடிமட்டமாக அழிஞ்சு போனதை எடுத்துருக்கணும் எடுத்து உடனே ஃபைல் தயார் பண்ணி அடுத்த நாளே மத்திய அரசு கொண்டு போய் கொடுத்துருக்கணும் அப்போ மத்திய அரசு என்ன செஞ்சுருக்கோம் இவ்வளவு சேதங்களா இன்னும் பேரிடர் நீங்கள் நாளாக எதுவுமே பண்ணாமல் அஞ்சாவது நாள் எதிர்க்கட்சிக்காரங்களெலாம் போய் இவ்வளோ சேதம் இருப்பட்டுருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே மீடியா எதிர்க்கட்சிக்காரங்க போன உடனே மீடியாவும் கூட போயிடுச்சு இல்லையா அப்ப போட்ட உடனே ஒரு பேருக்காக அங்க போயிட்டு அங்க போய் ஒரு ஹெலியாப்டர்ல பறந்துட்டு அது ஒரு மாவட்டத்தை ஒதுக்கி தள்ளிமிட்டு இது என்ன கூத்துது கூத்து இதுல வந்து அரசியலே இருக்கக்கூடாது என்ன வண்டி கிடக்கு அவன் தமிழ்நாட்டு மக்கள் அவனுடைய அவனுடைய ஓட்டை வந்து நீங்க எதிர்கட்சியும் வாங்குறீங்க ஆளுக்கட்சியும் வாங்குறீங்க எல்லா கட்சிக்காரங்களும் வாங்குறீங்க எல்லார்கட்சிக்கு தான் ஓட்டு போடுறான் அவன் இந்திய நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டும் வாழ்கிறான் அவங்களுக்கு ஓட்டு போடுறான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க நீங்க முதல்வர் அதனால் நீங்கள் தான் போயிருக்கணும் இதில் வந்து கட்சியாக பார்க்கக்கூடாது இதெல்லாம் கட்சி பண்ணுறது இப்போ கேரளாவில் வெள்ளம் வந்தப்போ நீர் வந்தப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நிவாரணம் பண்ணாங்க இங்கே என்னடானா முதல்ல தானே எதிர்க்கட்சி எதிர்கட்சினா ஆளுங்கட்சி சொல்லுது எதிர்க்கட்சி குறை சொல்றது ஆளுங்கட்சி சொல்லுதுன்னு வச்சுக்குவோம் எதிர்கட்சிக்காரங்க தான் முதலாளில் பாராட்டினாங்க நீங்கள் முகாமண்டலாம் சிறப்பாக செய்கிறீர்கள் நல்ல நல்ல அப்படின்னு பாராட்டினாங்க அப்போ நீங்கள் போய் உடனே என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அந்த பாராட்டுதல் தக்க வச்சுருக்கணும்ல அடுத்த நாள் நாலு நாள் எண்பது மணி நேரமாக கழிச்சு நீங்கள் அங்கே போகும்போது அவன் என்ன பண்ணுவான் நீ ஒன்றுமே இல்லைங்க இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த உடனே உடனே வந்து பிஸ்கட் என்ன ப்ரெட் என்ன சாப்பாடு என்ன ஹெலிகாப்டரில் மூட்டை மொட்டையாக இருக்கிறது என்ன ஹெலிகாப்டரில் போய் எல்லோரையும் காப்பாத்தினது என்ன ஏன் அந்த மாதிரி அங்கே போயிருக்க வேண்டியது நான் கேட்குறேன் ஏன் போகாதா ஹெலிகாப்டர் பறக்காதா என்னை போயிருந்தான் அடித்து ஓஞ்சி போச்சு இல்லை அது போயிருக்க வேண்டியதானே சரிங்க நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு உணவு போட்டலாம் போது அங்கங்கே போட்டிருந்தா கூட அந்த மக்கள் நினச்சிருப்பான் சே அரசாங்கம் நல்லா செயல்படுத்துகிறா அங்கே பாடுறா நமக்கு துயரம் நோட மேலே வந்துட்டுறா உணவு போடுது பாரு ஏ நமக்கு நிவாரணம் கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்லுவான் அவன் உணர்வுபூர்வமானவங்க கல்லங்க அவடம் இல்லாதவன் விவசாயத்தையே நம்பி வாழ்கிறவன் அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இருந்தால் அவன் நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடாது கிராமத்து மக்கள்கிட்ட எப்போதுமே நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடாது உணர்வுபூர்வமானவங்க அவங்க உணர்வுபூர்வமாக தான் அணுகணும் அப்போ அடுத்த நாளே நீங்கள் ஒரு நாலு ஹெலிகாப்டர் பறந்துருந்தால் மேலே பறக்கும்போது ஏய் நமக்காக வருது பாடுறா அப்படின்னா இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க சுனாமி வந்து அடுத்த நாளே போனாங்களா இல்லையா அதனால தான் உங்களுக்கு பேர் ஏன் அம்மா வந்துட்டு அங்கே செய்கிறாங்களே இல்லையோங்க அது அது அடுத்த பட்சம் ஆனால் வந்து பார்த்தாங்க ஐயா நமக்கு செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கைக்கு பார்த்துறத நீங்கள் இழந்துட்டிங்கல்ல அதனால தான் நான் கோவப்படுறான் தானே தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவை வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே விடாம பண்ணுறான் தடுக்கிறான் யார் தேர்ந்தெடுத்தது அதே மக்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க அங்கே வந்து எதிர்கட்சிக்காரங்களாக தடுத்தான் அதே ஆளுங்கட்சிக்காரனே தான் அங்கே தடுத்தான் ஆளுங்கட்சிக்காரனே ஆளு எம்எல்ஏவை தடுக்கிறான் ஏன் எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறேன் ஏன் கேட்பான் ஏன்னா வந்து நான் ஓட்டு போட்டுருக்கேன் அதனால் கேட்பான் அதனால் அந்த மக்களை வந்து இருட்டில் கிடந்திருக்கான் இருட்டுங்க கரண்ட்டு கிடையாது குடிக்க தண்ணி இல்லாமல் என்ன பண்ணாங்க தெரியுமா குளத்து தண்ணியை வடிகட்டி குடித்தான் ஆ அதெல்லாம் அதெல்லாம் கொடுமை இல்லை ஒரு மெழுகுவர்த்தி இல்லை ஒரு மண்ணை வழக்கு இல்லை எல்லாம் எல்லாம் மின்சாரத்தை நம்பி இருந்திருக்கான் வீடு போய்ட்டு எங்கே படுப்பான் நினச்சி பாருங்கள் நீங்கள் ஒரு கட்ட துணியை எத்தனை நாளைக்கு தான் கட்டிக்கிறது ஒரே துணியை எல்லாம் மழையில் அணைஞ்சி போச்சு குடிச்சி எல்லாம் வந்து மழையில் அணிஞ்சு போச்சு அந்த துணிகள் எல்லாம் போச்சு அழுக்காக போச்சு மழையை கட்ட முடியுமா அதை என் எவ்வளோ வேதனைகள் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாமா என்ன அத்தியாவசியம் உங்களுக்கு முதல்ல பயிர் அடிச்சிருக்கு எல்லாம் சேர்ந்து தண்ணி மாச்சி குடிக்க தண்ணி இல்லை அதுக்கு என்ன செய்யலாம் இப்போ நான் சொன்னேன் என்ன என்ன செய்யணும் கைப்பம்பு எடுத்துகிட்டு போங்க நிறையா பட்டம் நான் சொன்னேன் பொருள் அடித்து செய்து எங்கள் ஊருக்கு போகும்போது கைப்பம்புகளை எடுத்துகிட்டு போங்க ஒரு பன்னெண்டு அடி நீளமுள்ள ஒரு குழா போதுங்க ஒரு ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு போங்க உங்களால் முடிஞ்சவரை கைப்பம்பு வாங்கிட்டு போங்க தீப்பட்டி கொண்டு போங்க மெழுவர்த்தி எடுத்துகிட்டு போங்க தார் பாய் கொண்டு போங்க உட்கார்றதுக்கு கயிறு எடுத்துகிட்டு போங்க மரங்களை கட்டி இழுக்கிறதுக்கு கூட கத்தியிருந்தால் எடுத்துகிட்டு போங்க மரங்களை வெட்டுறதுக்கு இதுதானங்க முக்கியம் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கள் நீங்கள் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இராணுவம் இல்லையா இல்லை காவல்துறை இல்லையா இல்லை உங்களுக்கு அதிகாரம் இல்லையா எல்லாம் இருந்து கூட ஏன் அந்த மக்களை தவிக்க விட்டீங்கிறதா என்னோட இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் ஜாதி மதம் எல்லாம் பார்க்க வேண்டிய நேரமாக இது நான் கேட்குறேன் ஒரு அடிபட்டு கிடக்குறீங்க ரத்தம் வேணும் உடனே என்ன சொல்லுவீங்க நீங்கள் எனக்கு அந்த சாதி ரத்தம் கொண்டு வா எனக்கு இந்த சாதி ரத்தம் கொண்டு வா நான் சொல்லுவீங்க ஏதோ ஒரு ரத்தத்தை போடுறா இல்லைங்க இது வந்து அந்த சாதி ரத்தம் ஓ நீ ரத்தத்தை போடியா அப்படின்னு சொல்கிறல்ல அப்போ ஏன் சாதி பார்க்கணும் இந்த நேரத்தில் எல்லாரும் மனுஷங்க அடிபட்டும் போது உதவி செய்ய தண்ணியில் முழு கிடக்குறீங்க சாதி பார்த்துட்டு கை கொடுப்பான் தயவுசெய்து இது வந்து இது என்ன நடக்குதுன்னு ஆசை ஏதோ ஒரு சில பேர் ஒரு சில பேர் வேணும்னே செய்கிற வேலைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் கிராமத்தில் இருந்துருக்குறேன் அப்படி ஒரு வேறு பாகு எங்கள் ஊரில் எல்லாம் அந்த அவ்வளோ ப எல்லா சாதிகாரங்களும் இருக்காங்க எந்த பகைப்பழம் கிடையாது எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் ஏதோ வேணும்னு சில பேர் சதி செய்கிறாங்க அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும் இதுலேருந்து ஏதோ ஆதாயம் தடணும்னு சில கும்பல் வெளியூர்லேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வர்ற வண்டிகளை மறிக்கிறது அவங்க வரவங்களுக்கு என்ன தெரியும் ஊருக்காரன்னு தெரியுமா என்ன தெரியும் ஊருக்காரெல்லாம் உள்ளே கிடப்பான் ரோட்டுக்கே வர முடியாமல் உள்ளே கிடக்குறான் இவங்க மறைச்சிக்கிட்டு அதில் முடி அந்த எரியிற வீட்டில் பிடுங்கின வரைக்கும் ஆதாயங்கிற மாதிரி சில பேர் இது வந்து ரொம்ப அறிவுறுக்கத்திற்க செயல் அதாவது இந்த மாதிரி நேரத்தில் இப்படி இருக்கக்கூடாது இப்போ எங் இப்போ என் மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு என்னால் நான் சாப்பிட முடியல நான் நான் இப்போயும் அழுதுகிட்டு தான் இருக்கேன் நான் நினைக்கிற நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் வருது அப்போ நான் அழுதுகிட்டு தான் ஒரு பாட்டு போட்டேன் இதை பாட்டை கேட்டு தான் எல்லா ஊடகங்களும் எல்லா தன்னார்வ நிறுவனங்களும் எவ் இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் போகிறாங்க அவங்கள தடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அள்ளிகிட்டு போகிறது வந்து என்ன சொல்கிறது இது ரொம்ப இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கதில்லை இது நிலமை ஒரு ஒரு கீழ்த்தனமான செயல் தான் இது வெக்கப்பட வேண்டிய ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன் இந்த பாட்டு வந்து உருவானது அஞ்சே நிமிஷம் தாங்க ஓன்லி ஃபைவ் மினிட்ஸ் இங்கே தான் இப்போ இதே இடத்துல உட்காந்து எழுதினேன் பேப்பர் எடுத்தேன் ஒரு பேப்பர் தான் எழுதிட்டேன் எழுதிட்டு அவர்களுக்கு ஃபோன் அடித்தேன் நான் இப்போ ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் படிக்கட்டுமான்னு நான் படிங்க அப்படின்னார் நான் நாலு படித்த உடனே கண்ணீர் கொட்டுது அழாதீங்க புஷ்பானோம் அழாதீங்க புஷ்பானோம் நல்லா எழுதியிருக்கீங்க புஷ்பானோம் படிங்க மேற்கொண்டு படிங்க அப்படின்னார் க படிக்கவே முடியல என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அங்கேருந்து முடியாது தரீங்க என்ன அருமையாக எழுதிருக்கிறீங்க இதை அப்படியே காட்சியாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடனே இந்த ப வந்து இது மியூசிக் கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ட்ராக் எடுத்து வச்சுருந்தேன் நான் அடுத்த ஒன்றரை மணி நேரத்துலையே அந்த அந்த ட்ராக்கை எடிட் பண்ணி அங்கே நான் ஸ்டுடியோவுக்கு போனேன் சார் மியூசிக் எப்படி சார் பாடி காமிங்க நான் இன்னும் டியூனாக பண்ணலங்க ட்ராக் இருக்குது நான் மைக் முன்னாடி போய் நிற்கிறேன் என் உணர்வு என்னவோ என் ஊரை நினைக்கிறேன் நினைக்கும் போது என்ன வருதோ அதுதான் பாட்டுன்னே பாடும்போது அவர் ரெக்கார்டிஸ்ட் அழுதுட்டார் அழுதுட்டு நான் காசு எனக்கு பணம் வேண்டாங்க நான் வந்து ஃப்ரீயாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிற பால்ராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு அந்த உணர்வோட அதாவது என்னென்னா அந்த நேசிக்கிறோம் அந்த மண்ணை நேசிக்கிறதுனால தான் எனக்கு வந்து அந்த உணர்வுகள் தானாக வந்தது அது மெட்டு வந்து பாடும்போது வந்தது மெட்டு அமைக்கவே இல்லை நான் அப்படி பாடும்போதே வந்த மெட்டு தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எழுதுனது அது அவ்வளோ உணர்வு வந்திருக்கு இது என்னென்னா இந்த ஒரு நாம் கற்றுக்கிட்ட ஒரு இசையானது ஒரு ஒரு இந்த மாதிரி துன்பப்படுற நேரத்தில் அந்த மக்களுக்கு பயன்பட்டு பாருங்க அது பெரிய எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு பயன்பட்டுச்சு இல்லை எல்லோரும் அதை கேட்கும்போது போது ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சரி நீங்கள் என்ன உதவி செய்ய முடியும் உங்களால் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் கொண்டு போகிறோம் சார் நீங்கள் இப்போ எங்கள் ஊருக்கு கொண்டு போனால் நானே சொல்லி எங்கள் ஊருக்கு மட்டும் கொண்டு போனால் தான் நினைப்பாங்க அதனால் நீங்கள் வந்து பக்கத்து பக்கத்துக்கு ஊருக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கைப்பம்பு கொண்டு போங்க மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு போங்க தீப்பட்டி எடுத்துகிட்டு போங்க தார்ப்பாய் எடுத்துகிட்டு போங்க கயிறு எடுத்துகிட்டு போங்க கத்தி கோடர் இருந்தால் வாங்கிட்டு போங்க குழந்தைகளுக்கு பால் பவுடர் எடுத்துகிட்டு போங்க அது மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு போங்க மணல் வந்து எடுத்துகிட்டு போங்க டார்ச் லைட் கொண்டு போங்க இப்படியாக ஒரு ஒரு அவங்களுக்கு என்ன ரொம்ப அத்தியாவசியம் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்போ இந்த பாடல் வந்து அவ்வளோ செஞ்சிருக்கு உண்மையிலேயே இது நான் இந்த அளவு இந்த அளவு வரும்னு எதிர்பார்க்கல அதாவது அரசு வந்து தாமதமாக இருக்கும்போது நேரத்தில் இந்த பாட்டு வந்துருச்சு அந்த பாட்டு வந்தோன்னே எல்லாேருக்கும் இவ்வளோ வாயா இவ்வளோ சேதமா சே இந்த கேட்க முடியல மனசு கஷ்டமாக இருக்கேன் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ப்பா அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாேருக்கும் வந்தது அதுதாங்க அதுதாங்க நம்மகிட்ட இருக்கிற ஒற்றுமை இது இந்த ஒற்றுமை இருந்தாலும் போதுங்க நம்ம நம்ம வந்து நமக்கு எந்த துயரம் வந்தால் கூட நம்மளே சமாளிச்சிடும் இந்த பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு தொலைபேசி வருது நாங்கள் என்ன செய்யணும் உங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் இதை பாருங்க என்னால் வந்து பொருள் கொடுக்க முடியாதுங்க ஏதாவது காசு தர முடியும் கொடுங்க வாங்கிக்கிறேன் நான் சில பேர் பாருங்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ பொருள் கொண்டாந்து அரிசி இறக்கி பிஸ்கட் இறக்கிறாங்க அது இது மாதிரி என்ன அவங்களால் என்ன முடியுதோ கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்போ அத்தனை பேரும் அங்கே வந்துட்டாங்க அது மொ எதுக்காக இது வந்துச்சுன்னா நாலு நாளும் ஆகி அவங்க வரலை அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்தது அது எப்படி நான் ஊர்லேருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அந்தண்டை வந்து அந்த 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 அதை வந்து நெட்டு மூலமாக எனக்கு அனுப்புகிறாங்க அப்போ அப்புறம் தான் எனக்கு தெரியுது அந்த அளவு சேதம் ஆயிடுச்சா அப்படி அரசே வரலையா இதை வந்து கவனத்துக்கு கொண்டு வரணுமே மக்கள் மத்தியில் மீடியாக்கள் கொண்டு போகணுமே கவனத்துக்கு கொண்டு போகணுமே டக்குன்னு என்ன பண்ணேன் பாட்டு எழுதினேன் பாட்டு எழுதிட்டு உடனே எடுத்து அண்ண அதாவது அஞ்சு மணிக்கு எனக்கு செய்தி வருது இரவு எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் பா பாடல் ரெடி ஆகிடுச்சு அதாவது சென்னையில் வந்து யார் இந்த நிவாரணப் பொருட்களை வாங்க போகிறதுன்னா கொஞ்சம் இந்த குடிசை வாழ் மக்கள் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் வாங்குவாங்க பெரும்பாலோர்களை வந்து சென்னையில் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அவங்களாம் நிவாரணப் பொருளுக்கு க வாங்க போக மாட்டாங்க அதனால் குறிப்பிட்ட குறைவான பேர் தான் சென்னையில் தண்ணி வர்றப்போ வாங்க போனது அதனால அவங்களுக்கு சுலபம் வாய்ப்பாச்சு ஆனால் கிராமங்களில் எல்லோருமே அதுதான் எல்லாருமே ஒரு இப்போ பன்னார் கிராமத்தில் பண்ணையார் மத்தான் ஒரு நாலு பேர் இருப்பார் அவ்வளோ தான் அவர் அவர் வந்து என்ன பண்ணுவார் எப்போ போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அப்போது எல்லாருமே மொத்தம் ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு பேரும் ஏழை தான் பாதிக்கப்பட்டவங்க தான் தாங்க முடியாதவங்க இப்போ பண்ணையார்னால் பரவாயில்ல இப்போ அப்படின்றது தாங்கிப்பார் மன அவர் இருப்பார் ஆனால் மற்றவங்க இருக்க முடியாது அங்கே அப்போ எல்லாருக்கும் தேவைப்படுது அதிகமாக தேவைப்படுது ஆனால் இந்த நேரத்தில் கூட அரசியல் தான் அங்கே தேடுறதுங்க பாருங்கள் இது போல் கொடுமை எந்த நாட்டிலையும் இருக்க முடியாது ஒரு மக்கள் துன்பப்பட்டு கிடக்குறான் இதை வந்து அரசியலாக்குறது அவர் கொடுக்குற நிவாரணத்தை அரசியலாக்குறது அவர்களுக்கு கொடுக்குற வந்து என்ன பொருட்களை அரசியலாக்குறது எது எது ஆறுகள் சொன்னால் அதே அரசியலாக்கி விடுவீங்களா இந்த இது இந்த இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை சத்தியமாக நம்ம நாட்டை தவிர எங்கேயும் இருக்காது நான் கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்க இவங்க வந்து அந்த சேதம் என்னங்கிறத கொண்டு போய் காமிச்சதான இப்போ மத்திய அரசு வந்து பேசாமல் இருக்கேன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு சொல்ல வேண்டியதுங்க வயிறு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போய் சொல்லணும்னா நோயாளி தான் போய் சொல்லணும் எனக்கு வயிறு வலிக்குதுங்க ஏதாவது கொடுங்க மாத்திரை கொடுக்கணும் யார் கேட்கணும் நோயாளியை கேட்கணும் அது மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு இருக்குது இவ்வளவு இழப்பு இருக்குன்னு இவங்க தானங்க சொல்லியிருக்கணும் அடுத்த நாளே கணக்கு எடுத்திருக்கணும்னு நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு இந்த ஆடு மாடுகள்லாம் பத்த செத்து செத்துக்கிட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தா பார்க்குறவங்களுக்கு கண் கலங்கும் அவரே பார்ப்பார் பிரதமரே பார்ப்பார் ஐயோ இவ்வளோ போயிருக்கா சரி கொடுக்கலாம் அப்படின்னு மனசோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெறும் பயில எழுத்து கொண்டு போய் என்ன பண்ண முடியுறீங்க லட்ச லட்சக்கணக்கில் மரம் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் உண்மையை மனிஞ்ச தொட்டு சொல்லுங்கள் லட்சக்கணக்கில் சாஞ்சு கிடக்கா மரம் என்ன மரம் என்ன விளாடுறீங்க நீங்கள் எவ்வளோ தான மரம் கோடி கணக்கில் சாஞ்சு கிடக்குங்க கோடி கணக்கில் மரம் சாஞ்சி கிடக்கு இப்போ எல்லாத்துக்குமே அரசு தான் செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காம நம்மளால் முடிஞ்சது மரங்களை வெட்டி எடுக்கிறது அதான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நாங்கள் இன்னும் செய்யலாமலாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எதுக்கெடுத்தாலும் அரசே நம்பி நம்ம வாழ முடியாது அப்படின்னு உறுதியாகிப்போச்சு இப்போ நமக்கு என்ன துயரம் வந்தாலும் சரி நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலமைக்கே ஆகிப்போச்சு இந்த அரசு செய்யும் செய்ய வேண்டும் அரசே நாங்கள் முழுமையாக குறை சொல்லிவிட்டு நாங்கள் எங்கே தான் போய் கேட்குறது எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் தான் இப்போ உங்களே நாங்கள் திட்டிவிட்டு நான் யார்கிட்ட போய் கேட்குறது பக்கத்தில் கேரளா அப்படியே கேட்க முடியும் தான் கேட்க முடியும் அதனால் தர வேண்டியவர்கள் நீங்கள் தான் செய்ய கடமைப்பட்டவர்கள் நீங்கள் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தயவு செய்து இந்த மக்களை காப்பாற்றுங்கள் அவர்களுக்கு வேண்டிய நிவாரண உதவியை அவர்கள் வாழ்நாளில் வந்து துன்பப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிவாரண உதவியை தர வேண்டும் மக்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த நமக்குள்ளே நமக்குள்ளேயே பேதங்கள் பார்த்து கொள்ளாமல் ஒற்றுமையாக இருந்து நம் நமக்கு வேண்டியதை போராடியாவது பெற்று நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் புரண புனரமைப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த என்னை ரொம்ப பாதித்தது என்னென்னா இந்த தென்னை மரங்கள்லாம் அப்படியே வேரோட ஒன்றுக்கு உதவாமல் விழுந்து அப்படியே கிடக்க பாருங்கள் அந்த கிராமத்தில் பாடுவாங்க தென்னை பற்றி ஆத்துக்கு கந்தண்டையே அண்ண பச்ச தென்னம்புள்ளே அண்ணம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி தென்னம்புள்ள வாடலா மோயம் மாடி எம்மாடி கோலத்துக்கு இந்தண்டையே கொழுந்தபட்ச தென்னம்புள்ளே கோலத்துக்கு இந்தண்டையே கொழுந்தபட்ச தென்னம்புள்ளே கொழுந்தம்புள்ள வாடினா நோயம் ஆடி எம்மாடி எம்மாடி தென்னம்புள்ள வாடலா மோயம் மாடி எம்மாடி மடுவுக்கு தக்கு போறோம் மாமன் வச்ச மாங்காமரோ மரம் மடுவுக்கு தக்கு போறோம் மாமன் வச்ச மாங்கா மரம் மாமன்மான் வாடினாலும் எம்மாடி எம்மாடியே மாங்காம வாடலாமோ எம்மாடி எம்மாடி ஆத்துக்கு கந்தண்டையே அண்ண வச்ச தென்னம்புள்ளே அண்ணம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடியே தென்னம்புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி